ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன பூஜை கூடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நவராத்திரி கொலு வைக்கும்போது நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாகவும் இந்த கூடையை செஞ்சு கொடுக்கலாம். இந்த கூடை ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேனலில் மினி பேஸ்கெட்ஸ் நிறையா இருக்குது, அதையும் பாருங்கள். இப்போது இந்த கலர் ஒயர் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த நடுப்புற இருந்து ஒயர் எடுத்திங்கன்னா சிக்கு விழாமல் இருக்கும். 1, 2, 3, 4 நாலு அடி அந்த ஒயரை ஸ்கேல் வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி ஒயரெல்லாம் அதை வச்சே அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மொத்தம் 24 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது கட் பண்ணி வச்ச ஒயர்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. 2 ஒயரை தனித்தனியாக எடுத்து சமமாக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது மடித்து வச்ச அந்த 2 ஒயரையும் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வைங்க, அடிப்பக்கத்தில் உள்ளதை. அதே மாதிரி இந்த சைடும் அடிப்பக்கத்து ஒயரை அந்த மேலே போகிற அந்த லூப்பில் அந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி இழுத்துருங்க. இழுத்தாக்கா ஒரு முடிச்சு வந்துடும். மேலேயும் கீழேயும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மேலே அந்த ஒயரை தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உள்ளதையும் பார்த்துக்கணும். ஈக்குவலாக இல்லைனா இந்த மாதிரி ஒயர் எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அந்த ஆப்போசிட் சைடில் தள்ளி விட்டு அதை ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது இது சமமாக இருக்குது. இந்த மாதிரி 2-2 ஒயராக எடுத்து தனித்தனியாக நீங்கள் போட்டு வச்சுக்கணும். மொத்தம் நமக்கு 24 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். அதில் 2-2 ஒயராக தனித்தனியாக இப்படி ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டு வச்சிங்கனாக்க மொத்தம் நமக்கு 12 நாட் வரும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே பாருங்கள். இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இல்லைனா எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கிற ஒயரை அந்த பக்கம் தள்ளி விட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமமாக கொண்டு வந்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். மொத்தம் 24 ஒயர், அதை ஜாயின் பண்ணால் மொத்தம் நமக்கு 12 நாட் வரும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ போட்டு வச்சுருந்த அந்த நாட்டிலருந்து 2 எடுத்துக்கோங்க. முடிச்சிய பாருங்கள், இந்த கையில் ஒன்று, இந்த கையில் ஒன்று இப்படி வச்சுருக்கேன்னா கிராஸ்கட் கூடைக்கு நம்ம போடுற மாதிரி தான். இந்த மாதிரி வச்சிங்கன்னா பாருங்கள், அந்த மேலே ஒன்று மேலே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. அதை மடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் ஒயரை அது மேலே மாட்டிட்டு பேசிக் நாட் நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடுங்க. நார்மல் முடிச்சு தான் போடுறேன். அப்படியே பின்னாடி பக்கம் திருப்புனீங்கன்னா கீழே பாருங்கள், அங்கேயும் இதாகும். டைட்டாக நல்லா போட்டுக்கோங்க. அப்படியே பின்பக்கம் திருப்புனீங்கன்னா அந்த இடத்துல கிராஸ் ஆகும். அந்த ஒயர் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. இப்போது மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு முடிச்சின்னா அடையாளம் தெரியணும் நமக்கு. எந்த இது ஒரே கலராக இருக்கு இல்லையா, அதனால் அடையாளம் தெரியாது. அதை சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு அடையாளத்துக்கு தான், எந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு தெரியறதுக்காக. இப்போ அடுத்து இன்னொரு முடிச்சு 3வதாக இப்போ எடுத்திருக்கோம். பாருங்கள், அந்த நடு லைன் அந்த இடத்துல அந்த நடுப்புற வர லைன்லேருந்து மேலே போகிற ஒயர் தான் நம்ம எடுக்கணும். அதில் இந்த மாதிரி பாருங்கள் வச்சு பார்த்தாக்க உங்களுக்கு தெரியும். அந்த ஒயரை மடிச்சுட்டு இந்த முடிச்சிலேருந்து தனியாக எடுத்த முடிச்சிலேருந்து வர ஒயரை அது மேலே மாட்டி ஒரு நாட் போட்டுருங்க. அப்படியே பின்னாடி திருப்புனா கீழே ஒரு முடிச்சு வந்துடும். அந்த ஒயரே உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அதை அப்படியே போட்டுடலாம். இது
பேஸ் கரெக்டாக போட்டுட்டால் நம்ம மேலே ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த நடுப்புற போகிற லைனு நடு லைன்லேருந்து வர ஒயர் தான் நீங்கள் மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முடிச்சு எடுத்து அது மேலே மாட்டிடலாம். அதே மாதிரியே நீங்கள் போட்டு வச்சுருக்க 12 நாட்டும் ஜாயின் பண்ணணும். நமக்கு ஒரே சமயத்தில் சென்டர் லைன் ஒன்று, அது நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச நாட்டாக இருக்கும், மேலே ஒன்று, கீழே ஒரு முடிச்சு நம்ம போடுவோம். அப்போது மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், நடுப்புற ஒரு லைன் வந்துடும். நம்ம கிராஸ்கட் கூடைக்கெலாம் இந்த மாதிரி தான் போடுவோம். நம்ம சேனலில் நிறைய கிராஸ்கட் கூடைங்க போட்டிருக்கோம். ஒரு ரோல்லையும் போட்டிருக்கோம், ரெண்டு ரோல் வச்சும் போட்டிருக்கோம். மினி பேஸ்கெட்ஸை நிறையா போட்டிருக்கோம். கொலுவுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இதே மாதிரி எல்லா இதையும் ஜாயின் பண்ணிடலாம். 12 நாட்டும் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில் பாருங்கள் கிராஸ் ஆகுது, பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று வருது இல்லையா, அந்த ஒயருங்களை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்தது அது பக்கத்தில் இன்னும் ரெண்டு நாட்டு பாருங்கள், அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற ஒரு முடிச்சு போடணும். இது வந்து நம்ம புள்ளி வைப்போம் இல்லையா கோலம் போடுறதுக்கெலாம், அந்த இடைப்புள்ளி வைப்போம்ல அந்த மாதிரி தான், சந்து புள்ளின்னு சொல்லுவோம், இடைப்புள்ளின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த ரெண்டு ரெண்டு புள்ளிக்கும் நடுப்புற ஒரு புள்ளி வைப்போம்ல அதே மாதிரி தான் இது. அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற கிராஸ் ஆகும் ஒயர் ஒன்று மேலே ஒன்று, அந்த இடத்துல ஒன்று வரணும், ஒரு முடிச்சு வரும். இது மாதிரி நீங்கள் அப்படியே வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அப்படியே ஒன்று ஒன்று புள்ளி நமக்கு குறையும் இல்லையா. இப்போ 9 புள்ளி வச்சோம்னா அடுத்தது 8 புள்ளி, 7 புள்ளி அந்த மாதிரி வரும்ல, அது மாதிரி தான் இதுவும். இது மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக 5 வர வரைக்கும் போடணும். கடைசியாக 5 நாட் இருக்கும், அந்த வரைக்கும் நீங்கள் இதே மாதிரியே இப்போ லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த பக்கம் போய் அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இது மட்டும் ஃபுல்லாக போட்டு காமிச்சிட்டு அடுத்த லைன் பார்ப்போம். ஈஸி தான் இது பேஸ் போடுறது உங்களுக்கு. நம்ம சேனலில் ஜாஸ்மின் நாட்டு, ஆம்லா முடிச்சு, நெல்லிக்காய் முடிச்சு கூட எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள். மினி பேஸ்கெட்டும் போட்டிருக்கோம், நிறையா 2-3 மினி பேஸ்கெட்டும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போ, அதையும் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். சைடில் போகிற ஒயரை விட்டுறணும், அந்த ரெண்டு முடிச்சிக்கும் நடுப்புற கிராஸ் ஆகும், அந்த ஒயரை சேர்த்து வச்சு முடிச்சு போடணும். உங்களுக்கு அப்படி வச்சு பார்த்தீங்கனாவே கரெக்டாக தெரியும். இதே மாதிரியே கேப்பில் போட்டுகிட்டே வாங்க. மேலே வந்து 5 வர வரைக்கும் போடுங்க. இப்போ நடுப்புற இருக்க லைன் இல்லாமல் கீழே உங்களுக்கு 7 லைன் வரும், அந்த லாஸ்ட்டில் வந்து 5 நாட் வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ அந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் போடணும். இப்போ சைடில் பாருங்கள் அந்த ஒயர் போகுது, அதை விட்டுட்டு ரெண்டு நாட்டுக்கும் கேப்பில் பெருக்கல் குறி மாதிரி வருது இல்லை, அந்த இடத்துல அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அடுத்தது அதே மாதிரி ரெண்டு ஒயர் பெருக்கல் குறி மாதிரி போகும், கிராஸ் ஆகும், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும், அந்த ஒயருங்களை சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுங்க, முடிச்சு போடுங்க. சாதா முடிச்சு நார்மல் நாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போடுங்க. இதே மாதிரி நான் அந்த பக்கம் எப்படி போட்டனோ அதே மாதிரி தான். ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்காக இந்த பக்கமும் அப்படி போடுறேன். இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் போடுங்க. 5 நாட் லாஸ்ட்டாக முடியணும், அந்த அளவுக்கு போட்டுருங்க. இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டேன், எண்ணி பார்த்துக்கோங்க.
அந்த நடுப்புற இருக்கிறது இல்லாமல் உங்களுக்கு 7 நாட் வரும். நடுலைனை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 8 நாட் வரும். இப்போ அந்த அடையாளத்துக்கு போட்டு வச்சுருந்ததை அவுத்து விட்டுறலாம். அடுத்து இப்போ மேலே போடுறதுக்கு ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சுருகிற அளவுக்கு மடிச்சுக்கோங்க. எந்த பக்கத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நான் இந்த சைடில் அந்த ரெண்டாவது ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது அந்த அடியில் மடித்து வச்ச ஒயர் இருக்கிற மாதிரி சொருக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயர் அடியிலேருந்து வர மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். அதை அப்புறம் நம்ம சொருகி விட்டுறலாம். இனிமே இப்படியே வரிசையாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ரன்னிங் ஒயர் வச்சு கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை வச்சு மீதி ஒயரெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பித்தது பாருங்கள். அந்த ஒயரை அப்புறம் சொருக்கி விட்டுறலாம். இப்போது இந்த பக்கம் அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. எந்த ஒயரையும் நம்ம விட்டுற வேண்டாம். அந்த கார்னர் திருப்புறதுக்கு மொத்தம் நமக்கு பாருங்கள் 6 சைடு வர மாதிரி இருக்கும். எதையும் ஒயரை விடக்கூடாது, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது அப்படியே அந்த மேலே போகிற ஒயரையும் அப்படியே போடுங்க. அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு முக்கோணம் மாதிரி இருக்கும். அந்த சாஞ்சி வர்றதுனால பாருங்கள் முக்கோணம் மாதிரி இருக்கும். இப்போது அடுத்து பக்கத்தில் போகிற ஒயரை அப்படியே போடுங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள் கேப்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த 5 நாட் முடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல கேப் அப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு லாஸ்ட்டில் முடிக்கிறப்ப அந்த இடத்துலையும் அது மாதிரி வரும். அது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, மேலே வரும்போது ஈஸியாக நல்லா வந்துடும். ஃபஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு அப்படி தெரியும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எந்த ஒயரும் விட வேணாம். அப்படியே ரன்னிங் ஒயரை வச்சு நீங்கள் சுற்றி போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் அந்த நம்ம ஆரம்பித்த இடம் அது, அதில் இருந்து அப்படியே போட்டுகிட்டே வந்தாச்சு. எந்த ஒயரையும் நம்ம விடாமல் அப்படியே சைடில் வர ஒயர் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வந்தாச்சு. இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்தாச்சு. அடுத்த லைன் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். இப்போது அந்த கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை அடியில் பாருங்கள் ரெண்டாவது லைன்லேருந்து அப்படியே சொருகி விட்டுருணும். சைடில் போட்டுட்டு வந்த அந்த லைனும் ஆரம்பித்த லைன் இல்லாமல் எங்கே வேணாலும் நீங்கள் சொருகலாம். கீழே அப்படியே வரிசையாக சொருகி விட்டுருங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிற அளவுக்கு சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு நம்ம இப்போ ஏணிப்படி முடித்து போட்டு தான் அடுத்த லைன் ஆரம்பிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கட் பண்ணிடுங்க. சொருகின ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இதை ரெண்டையும் இந்த ஏணிப்படி முடித்து போட்டோம்னா நமக்கு எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடித்தோம்னு தெரியாது. அதுக்காக தான் ஏணிப்படி முடித்து போடுறது. இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த லைன் அது, அந்த நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே அந்த ஹோல்ஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு கீழே ரன்னிங் ஒயரும் மடித்து வச்சுருந்ததை அதுக்குள்ளார விட்டுட்டு அதுக்கும் மேலே போகிற ஒயரையே முன்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இந்த மாதிரி டைட்டாக இழுத்திங்கன்னா இதாக இருக்கும். இப்போ பாருங்கள் அடுத்த லைனுக்கு அடிப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி உள்பக்கத்துலேருந்து சைடில் எடுத்துகிட்டு வந்து அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். இப்போ ரெண்டாவது லைன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டு போடும்போது ஒரு பக்கம் ஏழ்த்தியும் ஒரு பக்கம் தாழ்த்தியும் இல்லாமல் இருக்கும், இல்லைனா ஒரு பக்கம் ஏற்றமாக இருக்கும் ஒரு பக்கம் இறக்கமாக இருக்கும் நம்ம கூட முடிக்கும்போது. இப்படி ஏணிப்படி முடித்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் அடியில் இப்படி மடங்கி மேலே வரும். இப்போது ரெண்டாவது லைன் நம்ம மேலே ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது சுற்றுக்கு இப்போது மூணாவது லைன் திருப்பி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இன்னொரு டைம் ஏணிப்படி முடித்து போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இதை இப்போ போட்டுகிட்டே வந்துடலாம். போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த இடத்துல அது வித்தியாசமாக அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா ஃபஸ்ட் லைனு, இப்போ ரெண்டாவது லைன் வரும்போதெலாம் உங்களுக்கு அது எதுவும் தெரியாது. அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ரெண்டாவது லைனில் இப்போ கடைசி முடித்து போடுறேன். அடுத்து மூணாவது லைனுக்கு ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். ரெண்டாவது லைன் ஆரம்பித்த இடமும் முடித்த இடத்தையும் ஒன்றா நம்ம சேர்க்குறோம். அதுக்கு ரன்னிங் ஒயரை மடித்து இந்த மாதிரி பின்பக்கம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த ரெண்டாவது லைன் ஆரம்பித்த நாட்டு இருக்கு இல்லையா, முடித்து அதை மேலேருந்து ஒயரை கொஞ்சம் கீழே தள்ளினீங்கன்னா லூஸ் ஆகும். அந்த ஒயரை மேலே தள்ளினா மேலே ஒரு கேப் வரும். அந்த கேப்புக்குள்ளார ரன்னிங் ஒயரை மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு இதாயிரும். இப்போது அடியிலையும் பிடிச்சி இழுத்துட்டாக்க உங்களுக்கு அந்த இடம் ரெண்டு ஒயரும் ஜாயின்ட் ஆயிரும். ஆரம்பித்த முடிச்சும் நம்ம முடித்த இடமும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ அடிப்பக்கமாக ஒயரை சைடில் கொண்டு வந்து அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு, மூணாவது லைன் ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி தாங்க நீங்கள் மேலே வரைக்கும் உங்களுக்கு போடுங்க. எந்த ஒயர் சொருகிற அளவுக்கு வருதோ, ஒரு நாலஞ்சு நாட்டில் சொருகணும் அந்த அளவுக்கு ஒயர் வரும்போது நீங்கள் நிப்பாட்டிடுங்க போடுறத. நான் மொத்தம் ஒரு எட்டு லைன் போட போகிறேன். இப்போது எட்டு லைன் பாருங்கள் போட்டுட்டேன். போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சும் போட்டுட்டேன். ஏணிப்படி முடித்து போட்டுட்டு திரும்ப அதை அடியிலேருந்து வளைச்சிக்கிட்டு மேலே கொண்டு வர வேண்டாம். ஏணிப்படி முடித்து போட்டதுனால பாருங்கள் அந்த இடம், அந்த லைன் எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடித்தோன்னே தெரியாமல் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு உடனே அதை சொருகியும் விட்டுருங்க ரன்னிங் ஒயரை. அந்த கட்டோட போட்டுட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஒயரை ஏணிப்படி முடித்து போட்டு கட் பண்ணி விட்டுறணும். சொருகிற அளவுக்கு விட்டு இப்போ அதை நல்லா உள்ளார சொருகி விட்டுருங்க. எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு சொருகிடணும். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஒயர் பாருங்களேன், ஒரு பக்கம் வந்து நமக்கு சொருகிற அளவுக்கு தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடியில் பேஸ் கிராஸ் கட் மாதிரி போடும்போது உங்களுக்கு அப்படி தான் வரும். இப்போ அந்த ஒயர் அதிகமாக இருக்கிற ரெண்டு பக்கம் மட்டும் நம்ம கிராஸ் கட்டில் இந்த மாதிரி போட போகிறோம். நடு சென்டராக பார்த்து அந்த ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. ரெண்டு ரெண்டு ஒயராக, இப்போ ரன்னிங் ஒயர் இல்லாமல் நம்ம போட்டுட்ருக்கோம். ரன்னிங் ஒயர் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல கீழே கிராஸ் கட்டுக்கு அந்த இடத்துல போட்டு மாதிரி நமக்கு இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ஒயர் அதிகமாக இருக்கும். அந்த நடுப்புறருந்து கீழே அந்த நடு லைன்லேருந்து எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இதே மாதிரியே கூட சுற்றிலும் போட்டுட்டு வந்துடுங்க. ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி போட்டுருங்க ஒரு வரிசை. இப்போ ஒரு வரிசை போட்டாச்சு. இந்த பக்கம்லாம் பாருங்கள் கம்மியாக இருக்குது, அதை விட்டுறலாம். இந்த ரெண்டு சைடு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கே மட்டும் நான் ஒரு அஞ்சு நாட் எடுத்துக்க போகிறேன் மேலே. இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இந்த ரெண்டு பக்கம் மட்டும் பார்த்தீங்களா இங்கே இருக்குது. இங்கே இதில் வந்து நடுப்புற இருந்து பாருங்கள் ஒன்று, அதுக்கு இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, மொத்தம் அஞ்சு. அஞ்சு நாட்டு எடுத்துக்கோங்க கணக்குக்கு. அது வரைக்கும் தான் உங்களுக்கு ஒயர் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், நீட்டமாக இருக்கும். மீதியெல்லாம் பத்தாமல் இருக்கும். இந்த நம்ம அதிகமாக இருக்கிற ஒயரையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாமே, இந்த டிசைன் பண்ணலான்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நமக்கு போட் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்பில் இப்படி வந்துச்சு. நம்ம ஒரு ஒரு நாட் சுற்றி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போட்டோமா, போட்டுட்டு இப்போ பாருங்கள் நடுப்புற இருந்து அஞ்சு கணக்கு வச்சுக்கோங்க. அஞ்சு அதுக்கு மேலே பாருங்கள் இப்படி கிராஸ் ஆகுதில்ல, கீழே போட்டோம்ல நம்ம பெருக்கல் குறியாக வர இடத்துலலாம் அது மாதிரி இப்படி போடணும். நாலு அஞ்சு இருக்கும், அஞ்சு எடுத்துக்கோங்க. நடு சென்டர்லேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல, அதாவது கீழே ஆரம்பித்த லைன் அதுலேருந்து. இப்போ பாருங்கள் கை வச்சு காட்டுறேன்ல, அந்த ஆரம்பித்ததுக்கு நேராக அதுதான் நடுப்புற. அதிலிருந்து இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டு எடுத்திங்கன்னா மொத்தம் அஞ்சு நாட்டு கீழே இருக்கும். அதுக்கும் மேலே க்ராஸாக வரத
4 3 2 1 அந்த மாதிரி வர மாதிரி போடுங்க. உங்களுக்கு புரியாதுன்னு தான் பாருங்கள் காமிக்கிறேன். இப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கூட போடும்போது உங்களுக்கு புரியும் நல்லா. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் ஒயருங்க வந்து கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதை போட்டால் அப்படி ஒரு டிசைன் வருமே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அழகாக தான் இருந்துச்சு. எப்பயும் ஒரே மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கொலுவுக்கு வீட்டில் கொலு வைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நம்ம வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு கொடுக்கலாம். அஞ்சு 4 3 2 1 அந்த மாதிரி வரணும். ரெண்டு சைடு மட்டும் போட போகிறோம். அந்த கீழே பாருங்கள் ஒன்று கூராக இருக்கும் அடி பேஸ், அந்த இடத்துல ஆரம்பித்த இடம் அதுதான். அதுக்கு நேராக போகிற ஒயர் அதிகமாக இருக்கும். அந்த ஒயருங்களை மட்டும் நம்ம அந்த மாதிரி போட போகிறோம். பாருங்கள் தெரியுதுங்களா, 5 4 3 இப்போ ரெண்டாவது ரெண்டு போட போகிறோம். ஒன்று மேலே ஒன்று இப்படி சாய்வாக கிராஸ் ஆகிறோம். இப்போ மேலே பாருங்கள் ஒன்று. இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒயர் வேஸ்ட் ஆகாமல் போட்டுட்டோம். போதும், இது ஒரு டிசைனாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுருங்க. அந்த நடுப்புற பாருங்கள் கை வச்சு காமிக்கிறேன்ல, அந்த நடு நாட்டு அதிலிருந்து இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 5 நாட்டு வந்துடும். அந்த 5 நாட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த 5க்கும் இடையில இடையில ஒரு ஒரு நாட் போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள் நான் அது மாதிரி போட்டுட்டேன், இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு மேலே கூரா ஒன்றில் முடிச்சிங்கல்ல, அதை சொருகிட்டு தான் நீங்கள் மீதியெல்லாம் சைடில் சொருகணும். அப்படியே கிராஸாக சைடில் சைடில் சொருகிருங்க. நான் பாருங்கள் ஒன்று மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா ஒயரும் இருக்கும்போது அது காட்டும்போது புரியல நமக்கு, உங்களுக்கு புரியாது. அதனால் பாருங்கள் அப்படியே சைடாக சொருகிருங்க. இதில் வந்து எந்த ஒரு வரிசையும் மடங்கக்கூடாது. நம்ம கூடை பை போடும்போதெல்லாம் ஒரு வருஷம் மடங்கணும்னு மூணாவது லைனில் சொருக சொல்லுவோம். இதில் அப்படி இல்லை, அப்படியே ரெண்டாவது லைன்லேயே சொருகுங்க. எந்த இதையும் மடிக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஒன்று ஒன்று போட்டதுனால மேலே பாருங்கள் அது ஒரு டிசைனாக இருக்குது இல்லையா. ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து போட்டிருக்கோம், அது ஒரு டிசைனாக இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது அப்படியே சைடில் சைடில் சொருகி விட்டுருங்க. ஆப்போசிட்டில் கொண்டு போய் அப்படியே சைடாக ஒரு நாட் சொருகிட்டு அப்படியே கீழே வரைக்கும் சொருகிருங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அந்த ஷேப்பே கொஞ்சம் நமக்கு அழகாக இருக்குது இல்லையா. நார்மலாக ஒரே மாதிரி போடுவோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள் அதுக்கு கைப்பிடி வந்து நான் போட்டிருக்கேன். 3.5 அடி உள் ஒயர் கொடுத்துருக்கேங்க, மேலே ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கேன். நம்ம சேனலில் அந்த வெள்ளையும் கருப்பும் வச்சு ஒரு கூடை போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி, அதில் கைப்பிடி போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோவே கைப்பிடி வீடியோ தான். அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஆனால் உள் ஒயர் வந்து அது அதிகமாக கொடுத்துருப்போம். இதுக்கு 3.5 அடி உள் ஒயர் எடுத்தால் போதும், மேலே ரன்னிங் ஒயர் வைக்கணும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பூ பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.